காஜாங் தமிழ் பள்ளியில் பாழடைந்து கிடக்கும் கட்டடத்தை சீரமைக்க கல்வி அமைச்சு உதவ வேண்டும் என்று அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். காஜாங் தமிழ் பள்ளி 120 ஆண்டுகால வரலாற்றை கொண்டுள்ளது. இப்பள்ளியில் 1030 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு 65 ஆசிரியர்கள் கல்வி போதித்து வருகின்றனர். கல்வியை தவிர்த்து புறப்பாடம், விளையாட்டு, அறிவியல், புத்தாக்க கண்டுபிடிப்பு ஆகியவற்றிலும் அப்பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்து வருகின்றனர். இச்சாதனையின் அடிப்படையில் இப்பள்ளி அப்பகுதியில் இருக்கும் பெற்றோர்களின் முதன்மை தேர்வாக உள்ளது. இப்பள்ளியில் 40 ஆண்டு கால கட்டடம் உள்ளது. 2 மாடிகளை கொண்ட அக்கட்டடம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இக்கட்டடத்தை சீரமைக்கும் முயற்சியில் பள்ளி நிர்வாகம், வாரிய குழு, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் ஆகியவை களம் இறங்கியுள்ளது. இக்கட்டடத்தை சீரமைத்தால் அது பள்ளி மாணவர்களுக்கு பெரும் பயனாக இருக்கும். ஆகவே கல்வி அமைச்சு இக்கட்டடத்தை சீரமைக்க உரிய உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என்று விஜயலட்சுமி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். நமக்கு வந்து என்னென்ன 2 முக்கியமான பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்நோக்கணும். ஒன்று வந்து இந்த பழைய கட்டிடம் பிளாக் பின்னு சொல்லப்படக்கூடியது வந்து 40 ஆண்டு காலமாக இந்த கட்டிடம் வந்து பழுது அடைந்திருக்கின்றது. பழுது அப்படின்னு பார்க்கும்போது நீர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை மற்றும் கழிவறைகள் பிரச்சனை இருக்கு. அதே வேளையில் இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஒரு ஆயுட்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு பார்க்கும்போது இது 40 ஆண்டு காலம் என்பதனால இதோட டிஃபெக்ட் வந்து ரொம்பவே இதுவாக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து இந்த கட்டிடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வகுப்பறைகள் பத்தலாம். ஸோ குறிப்பாக கணினி அறை, அதே போல் நமக்கு வந்து விலை சென்னு சொல்லுவோம் கலைக்கல்வி கூடம், இந்த மாதிரியான ஸ்பெஷல் விலை விலைய ஹாஸ்டலாக நம்மளால் இந்த இந்த பிளாக்கில் வந்து ஏற்பாடு செய்ய முடியும். அப்போ வகுப்பறை பற்றாக்குறதுனால இதை வந்து நம்ம மனு போட்டுருந்தோம். மனு கல்வி அமைச்சர், துணை கல்வி அமைச்சரே இன்றைக்கி நேரடியாக வந்து அவங்க இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கொடுத்துருக்குறாங்க, ஒரு சொல்யூஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆக நிச்சயமாக இந்த மானியம் வந்து நமக்கு இந்த கட்டிடத்தை வந்து சீரமைப்பு செய்வதற்கு கண்டிப்பாக பெட்ரோல் அசோசியேஷனுக்கு வழியாக இது பயன்படும்.